முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஜே சி டி பிரபாகர், புகழேந்தி மற்றும் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நேரலை காட்சிகள். தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா அணிகளிலும் இருக்கிற முன்னணி செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது நல்ல கருத்து, இது எல்லா இடங்களிலும் எதிரொலிக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட்டால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையை எனக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வெறும் பதிவோடு நின்று விடாமல் இந்த கழகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிற, தொடர்ந்து அதற்காக வாதாடி கொண்டிருக்கிற, பல்வேறு நிலைகளிலே மக்கள் மனதை ஈர்த்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கே சி பழனிசாமி அவர்களும் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை தூணாக விளங்குகின்ற, அடித்தளமாக விளங்குகின்ற நம்முடைய அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களும் இது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது வெறும் பதிவோடு நின்று விடாமல் தொண்டர்கள் மனதை தொடுகிற, தலைவர்களை மனதை தொடுகிற பல்வேறு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய உத்திகளை எல்லாம் நாம் செய்வதற்கு தயாராக வேண்டும். எப்பாடுபட்டாலும் இந்த கழகத்தை ஒன்று சேர்க்க வேண்டும், தலைவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், ஒருமித்த கருத்தோடு அனைவரும் பணியாற்றுவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்து எங்களுடைய தூய பணியை தொண்டு உள்ளத்தோடு தொண்டர்களை மனதிலே வைத்து செய்கிற இந்த பணியை இன்றைக்கு நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இதில் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல், வேண்டியவர் வேண்டாதவர் என்றில்லாமல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பிரிவுகளிலே இருக்கின்றவர்களும் இந்த செய்தியை மனதிலே கொண்டு ஆங்காங்கே தங்களுக்குரிய பணியினை இதை நோக்கி செய்வார் என்ற நம்பிக்கையும், குறிப்பாக நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் தர்மயுத்தத்திலே இருந்து மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறேன், இப்போதும் அதில் இருந்தேன். ஆனால் கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்துவிட்டு நான் ஒரு அணியினுடைய நிர்வாகியாக இருப்பது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்ற கேள்வி எனக்குள்ளே பிறந்தது. எனவே இந்த நிமிடம் இருந்து, இந்த நிமிடத்திலே இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலே இருந்து நான் விலகிக் கொள்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன். என்னுடைய நோக்கமெல்லாம் பிரிந்து கிடக்கிற புரட்சித் தலைவரை அறிந்திருக்கிற தலைவர்கள், புரட்சித் தலைவி அம்மாவை அறிந்திருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைய வேண்டும், எல்லோரும் ஒன்று சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய முழக்கத்தோடு இந்த எளிய பணியை உங்கள் ஆசையோடு தொடங்க இருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அருமை சகோதரர் புகழேந்தி அவர்கள் இந்த கருத்துக்களை ஒட்டி தன்னுடைய உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்துவார்கள். இதுக்கு மேல நான் பழனிசாமியை தள்ள முடியாது. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பெரிய அதிசயமான காட்சியை பார்ப்பீங்க. ஏன்னா என் அண்ணனோட ஜே சி டி பிரபாகரனோட உட்காந்து யார் அண்ணன் தம்பின்னு தெரியாது, நாங்கள் எப்பயும் அப்படியே. ஆனால் பெரிய வார் நடக்கும் எனக்கும் பழனிசாமி என்னும் கே சி பழனிசாமி. டிவியில் எடுத்தால் ஒரே சத்தமாக இருக்கும். அவர் சின்னமாவை பற்றி பேசுவார், நான் விடமாட்டேன், சப்போர்ட்டாக பேசுவேன். அப்புறம் அவர் ஓபிஎஸை பற்றி எடுத்து பேசுவார், நான் விட மாட்டேன், சப்போர்ட்டாக பேசுவேன். இப்படியெல்லாம் காலங்கள் போயிட்டு நேரும் எதிர் எதிரும் புதிருமாக நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி அண்ணன் கூட்டு அட்வைஸ் பண்ணாங்க, வேண்டாங்க தகராறு, எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொன்னாங்க. ஏ சி டி பிரபாகரன் அண்ணா எல்லாம் சொல்லி பேசின பின்னாடி இன்றைய தினம் இங்கே பாருங்கள், கை கொடுங்க, நாங்கள் எல்லா எதிர்ப்பையும் தகராறையும் மறந்து உங்கள் முன்னாடி ரெண்டு பேரும் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். மிஸ்டர் ராமசாமி, கஜேந்திரன் மாவட்ட செயலாளர், நம்ம நிர்வாகிகள் பலர் இங்கே, மிஸ்டர் இவர் ஆனந்தன் அமைப்பு சார், இப்படி நிறைய பேர் யாரும் யாரையும் கூப்பிடலீங்க, அண்ணன் வேணான்ட்டாங்க, யாரையும் கூப்பிடல, அவங்களாம் வந்தாங்க அப்படி ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாரையும் குறை சொல்ல முடியாது. அண்ணன் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு கோட்டுக்குள்ளே வந்துட்டோம். உதாரணமாக
ரொம்ப வேதனையா இருக்கு மனசுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 55 ஆண்டுகளாக தொடர்ந்து திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்னு மாறி 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 திராவிட கட்சிகள் ஆண்டதை பார்த்தோம். தந்தை பெரியார் ஊற்றுவித்த அந்த திராவிட இயக்கம் இன்றைய தினமும் அதனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தல் முடிவிலே உங்களுக்கு தெரியும். பின்னாலே பேரறிஞர் அண்ணா 18 ஆண்டு காலம் போராடி ஆட்சி பீடத்தில் அமர்த்தினார். அதற்கு பின்னாலே அவருக்கு பின்னாலே நாவலரை தலைமையேற்க வா என்றார். கலைஞர் வந்தார். பின்னாலே புரட்சித் தலைவர் MGR இயக்கத்தை உருவாக்கி எங்களை வாழ வைத்தார்கள். அம்மா பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்தார்கள். எப்பயுமே பல ஆண்டுகாலம் திராவிட முன்னேற்ற கழகம் பேனாவும் லெட்டர் பேடாவும் இருந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தோத்த உடனே கணக்கு போடுவாங்க, இத்தனை பர்சன்டேஜ் மறக்க, இத்தனை பர்சன்டேஜ் போடுவாங்க. இன்னைக்கு 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, வருத்தப்படணும். ஐயோ, தலைவர் வளர்த்த இயக்கம் பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அழகு பார்த்த தலைவன் தன்னுடைய சொத்தையெல்லாம் பணத்தையெல்லாம் கொடுத்து வளர்த்த இயக்கம் இன்றைய தினம் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. எல்லா இடத்துலையும் தோத்தாச்சு. போன தடவை தேனி ஒன்று ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், இந்த தடவை அதுவும் போயிடுச்சு. அதெல்லாம் போனா கூட பரவாயில்லைங்க, சிங்கம் இருக்கப்போ பாரதிய ஜனதா கட்சியால சொல்ல முடியலைங்க. அவங்கள பார்த்து இந்துத்துவ தலைவின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? அந்த தேதி இருந்துச்சா யாருக்காவது? இன்னைக்கு சிங்கம் இல்லை, இவங்க இந்துத்துவ தலைவி. அந்த இந்துத்துவ தலைவின் எப்ப சொன்னீங்களோ அப்பயே தோத்து போச்சு இங்க கட்சி. தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. அம்மாவை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து காமிக்கிறீங்கன்னு சொல்லி சின்னம்மா அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. அதை நான் வரவேற்கிறேன், நாங்கெல்லாம் பாராட்டுறோம். ஏன்னா அது மாதிரி இடங்களில் நாங்கள் விடாமல் பேசணும். ஆகவே என்னுடைய தலைவியை இழிவுபடுத்துகிறார்கள், தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை இழிவுபடுத்துகிறார்கள். விட்டு இனிமேல் அண்ணாமலை மாதிரி யாரும் பேசவே முடியாது. விட்டு பிளாஸ் பண்ணி விட்டார். நாங்கள் தான் செயல்பாட்டில் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பாட்டில் இல்லை. கோயம்புத்தூரில் 2-3 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, 7 இடத்துல மொத்தமாக போயிடுச்சு, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு ADMK. இத்தனையும் நடந்தாச்சு. நான் வேண்டி கேட்டுக்கிறேன், கடுமையாக பேசியிருக்கோம். நானும் பழனிசாமியும் கேசியும் கேசி பழனிசாமி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று தெளிவுபடுத்துற அண்ணனுவோ பன்னீர்செல்வத்துக்கும் OPSக்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவேன். நேற்று கட்சியிலிருந்து எடுத்தப்பையும் அண்ணன் தான் சொன்னேன். நான் தவறாக பேசவே மாட்டேன். ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார், அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது, யாரையும் அனுமதிக்காது. அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம். அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்கியதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்க்கிறார், மொத்தமாக முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ADMKன்னு எடப்பாடியை நினைச்சு திட்டினா நீங்க எடப்பாடிக்கு எது போய் சேராதுங்க. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடலாம். எடப்பாடி அந்த இடத்துல நான் இருக்கலாம், இல்லாம போயிடலாம். OPS இருந்தார், இல்லாம போலாம். பட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது புரட்சி தலைவர் MGR உருவாக்கப்பட்ட இயக்கம், அதையே நான் ஆட வைக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னா 2வது இடத்திற்கு வருவதை தேசிய கட்சிகள் இங்கே வருவதை அனுமதிக்க முடியாது. இதுதான் இங்க பிரதான கொள்கை. இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைதான் ரிசல்ட்டா கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள். 40 வெற்றி பெற்ற 40 வேட்பாளர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வருக்கும் கூட எனது பாராட்டுக்கள். நான் பின்னாடி போய் பேசுறது தயாரா இல்லை. ஆனா போராட வேண்டியது திமுகவை எதிர்த்து. ஆனா அந்த ட்ராக் மாறி இப்போ என்ன பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, BJP நேர் எதிர்கட்சியா நினைத்து பேச ஆரம்பித்து விட்டாங்க. அப்ப BJP என்ன நினைச்சது? BJP வெர்சஸ் ADMK இல்ல, BJP வெர்சஸ் DMK. அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இப்போ இதை பொறுமையா பார்க்க முடியல சார். ஏன்னா உடனிருந்து பார்த்தவன், 21 நாள் ஜெயில சுத்திட்டு இருந்தவன் நாய் மாதிரி. நான் பெங்களூர்ல திரும்பி இவங்கெல்லாம் ஜெயில இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும். என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தவன் இவ்வளவும் பார்த்த நான் பதவி எதுவும் அனுபவிக்கல. அண்ணன் வந்து XMLA வந்தாங்க, பழனிசாமி XMP இருந்தாரு, அது கூட புகழேந்தி இல்லை. தாட்டி போய் யாசகம் கேட்டு நான் நிக்கல இது வரைக்கும். ஆனா இப்ப தேவையா இருப்பதெல்லாம் ஒற்றுமை தேவை.
தயவு செய்து பழனிசாமி அவர்களே உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், தகராறு பண்றதுக்காக நாங்கள் இப்ப இங்க வரல. மக்கள் வெளியில போக முடியல எங்களால், தமிழக மக்கள் சும்மா நீங்க பின்னாடியே வாங்க, நான் இறங்கி போறேன், தயவு செஞ்சு ஒற்றுமையா போங்கப்பா, அடிச்சுக்காதீங்கய்யா, உள்ள வேற வேற கட்சி வந்துடும் போல இருக்கு. நீங்க சொல்லுங்கய்யா, ஓபிஎஸ்ட சொல்லுங்க, இபிஎஸ்ட சொல்லுங்க, சின்னமாட்ட சொல்லுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போங்க அப்படிங்கிறது காது பிச்சுட்டு போற மாதிரி நாலு திசையிலும் இருந்து ஒழித்துக் கொண்டே இருக்கிறது பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும். கட்சி தொண்டர்கள் கள்ளத்தை ரத்த கண்ணீர் விட்டு இருக்கான். த சிச்சுவேஷன் இஸ் லைக் திஸ். வி நீட் யூனிட்டி. இப்போ எந்த கட்சி ஒருத்தர் சொல்றார், பொதுவா என்ன சொல்றாருன்னா, சேர்க்க முடியாது, என்னங்க பட்டாவா கொடுத்து பட்டா போட்டா கொடுத்தாச்சு சேர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு, அது இல்லை, அது வேண்டாம், தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி நான் வேண்டி கேட்டு கீழே இறங்கி வாங்க, எல்லாரும் வாங்க, ஒட்டு மொத்தமாக ஒன்னா சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைய தினம் இங்கே சேர்ந்திருக்கிறோம். இதில் வந்து யார் வேணாலும் வரட்டும், லீடர்கள் சொல்றாங்க கீழே இருக்கால் மேலே வரலாம், முதலமைச்சராக வரலாம், அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் அதுதான் தலைவரும் அம்மாவும் கொடுத்த ஒரு தீர்ப்புன்னு அது நடக்கட்டும், யார் வேணாலும் வரட்டும், நீங்களே ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணுங்க, நாங்களாம் ஒத்துக்கிறோம், ஆனால் ஒற்றுமை வேண்டும். அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு பேனரை வச்சு ஜெயசீட்டு அண்ணனுடைய ஆசையும் பழனிசாமி நாங்கள்லாம் பேசி இங்கே உட்கார்ந்துருக்கோம். பலர் தமிழகம் முழுவதும் இருந்து வருவார்கள், அது ஆதரவு உண்டு. ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பணியிலே நாங்கள் இறங்கப் போகிறோம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நாங்கள் இறங்கி அதை நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தோல்விகள் போதும், தோல்விகள் போதும், தொடர் தோல்விகள் தொடர்ந்தாகிவிட்டது, இனிமேல் தோல்விகளை தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே கையெடுத்து கும்பிட்டு மீடியா வழியாக கேட்டுக்கொள்கிறேன், இனிமேல் பிரஸ்டீஜ் அதெல்லாம் பார்த்து இந்த கட்சியை நாசம் பண்ணிடாதீங்க, வேண்டாம். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தோங்கி இருக்கோம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் முன்னேறி வருவோன்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமை வேண்டிதான் இந்த கூட்டம், வேறு யாருக்கும் எதிர்ப்பாக இல்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்கிறேன். அன்பு நண்பர் பழனிசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு பேசு. அன்பு நண்பர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீடித்து நிலைக்கிற பணிகளை செய்ய வேண்டும் என்று நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கே சி பழனிசாமி அவர்கள் இப்போது தன் கருத்தை வெளியிடுவார். இந்த நாடாளுமன்ற தேர்தலது முடிவுகள் என்பது நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேர் இடியாக அந்த முடிவுகள் இருக்கு. இதற்கு முன்பும் கூட அதிமுக தோத்துருக்கு, ஆனால் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக அதனுடைய வரலாற்றில் கண்டதில்லை. இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள், அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் இந்த தேர்தலில் அவர்கள் உணர்த்தி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் மக்களும் தெரிவிக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற இந்த ஒரு கருத்து தான் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களால் முன்னிறுத்தப்படுது, வாக்காளர்களால் வலியுறுத்தப்படுது. அந்த அடிப்படையில் அண்ணன் திரு ஜேசிடி அவர்கள், திரு புகழேந்தி அவர்கள், நாங்கள் எங்களுக்குள்ள ஒன்று ரெண்டு முறை கலந்து பேசி நாம் எந்த அணியும் சாராமல் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்கிற பணியை, ஒற்றுமைப்படுத்துகிற பணியை நம்ம வந்து இதை வந்து முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு முயற்சி. அப்படி அந்த முன் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அதிமுக அதிமுகவாக பயணிக்க வேண்டும், தேசிய கட்சிகளுக்கு அடிபணிந்தோ அல்லது அவர்களை சார்ந்தோ அல்லது அந்த தலைவர்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகளாகவோ யாரும் அதிமுகவுக்கு உள்ளே இருந்து கொண்டு செயல்படக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இது எந்த குடும்பத்தின் பிடிக்கும் போய்விடக்கூடாது. அடுத்து, எல்லோரும் இதில் வந்து இவர்களை எல்லாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், இவர்கள் இல்லாமையே நாங்கள் வந்து வலிமையாக இருக்கிறோம், இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா
தப்புங்கிறது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. கடந்த காலத்தில் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது போல பரிதி இளம் எழுதிட்டு ஒரு தடவை சொன்னாங்க. அதாவது எதிரில் இருக்கிற எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுறதை விட என் அருகில் அமைந்திருக்கிற இந்த அமைச்சர்கள் என்னை அதிகம் விமர்சித்து இருக்கிறார்கள். அந்த விமர்சனத்தை தாங்கிய காரணத்தினால்தான் நான் இன்றைக்கு முதலமைச்சராக இங்கு அமர்ந்திருக்கிறேன். இது அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை. அதே போல திரு எஸ்டிஎஸ் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி கவர்னர் இடத்துல கொண்டு போய் ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொடுத்தார். அன்றைக்கு நடந்த பொதுக்குழுவில் நான் அண்ணன் ஜேசிடி போல இது எல்லாருமே இருந்திருக்கிறோம். அன்றைக்கும் புரட்சித் தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னது, இந்த இயக்கத்தில் பயணிக்கிற ஒரு தொண்டரை கூட இழந்து விடுவதற்கு நான் விரும்ப மாட்டேன். அவரும் நம் இயக்கத்திற்காக உழைத்திருக்கிறார். எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக நமக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை நமக்குள் அமர்ந்து பேசிக்கொள்ளணும். இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் விரும்பியிருக்கிறார். அடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு ஜா ஜே அணிகள் பிரிந்தது. சட்டமன்றத்துக்குள்ள மைக்கை வச்சு கலட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்எல்ஏக்களை தாக்கி கொண்ட சம்பவங்களும், சட்டமன்றத்துக்கு உள்ள காவல்துறை சட்டமன்றத்துக்கு உள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து வெளியேற்றியதும் தமிழ்நாடு பார்த்திருக்குது. ஆனால் அன்றைக்கு இருந்த அதே தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி அடுத்து வருகிற அந்த தேர்தலில் தோல்வியை கண்டவுடன் இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அன்றைக்கும் ஒரு சில தலைவர்கள் வந்து அந்த ஒன்றிணைப்புக்கு எதிராக இருந்தார்கள். அப்படி இருந்த தலைவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள். அன்றைக்கு அதிமுக ஒருங்கிணைந்தது. 91 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது. அதே போல இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லா அதிமுக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு என்கிற பெயரில் தற்போது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்த ஜேசிடி பிரபாகர் மற்றும் புகழேந்தி மற்றும் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி ஆகியோர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார் கொங்கு இளைஞர் பேரவையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். சார் வணக்கம். தற்போது அதிமுகவினுடைய இந்த தேர்தலுக்கு பிந்தைய சூழல் தொடர்பாக ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்கிற ஒரு புதிய அமைப்பை புதிய அணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இது சரியான நேரத்துல சரியான முயற்சிதாயா? இத நான் வந்து வரவேற்கிறேன். இப்ப ஏன்னா நீண்ட காலம் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து கட்சியை உயிருக்குயிராக நேசித்த அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அண்ணனோ அல்லது புகழேந்தி அண்ணனோ அல்லது கேசிபி இவங்கெல்லாம் நீண்ட காலமா கட்சியினுடைய நலனுக்காக கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்தவர்கள் தான், மூத்த நிர்வாகிகள் தான். ஆகவே அவர்கள் வந்து இப்ப நம்ம வரலாறு காணாத அளவுக்கு இந்த 2024 பொது தேர்தலில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தொடர்ந்து 8 தேர்தலில் தோற்று 9வது தேர்தலிலும் ஒரு மாபெரும் வெற்றி பெறக்கூடிய இயக்கம் மாபெரும் வீழ்ச்சியை வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கிற இந்த இக்கட்டான நெருக்கடியான சூழலில் இந்த நிர்வாகிகள் இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம ஊடகவியலாளரை சந்தித்து ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்கிறது ஒரு சரியான முயற்சி தாயா? இவங்க வந்து சார்பு நிலை, அதாவது சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ் அல்லது எடப்பாடி என்கின்ற அந்த சார்பு நிலையில் இல்லாம இவங்க வந்து இந்த 4 முனைகளையும் இணைத்து இன்னும் வெளியே இருக்கிற நம்பிக்கையிட்டு இருக்கிற கட்சியினுடைய நீண்டகால அபிமானிகள் ஆதரவாளர்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு நல்ல முடிவுக்கு இந்த குழு முயற்சிக்கணும் அப்படிங்கிறதுல அந்த அளவுல தமிழ்நாடு கொங்கிலை வரவேற்கிறேன். தனியரசு நீண்ட காலமா அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய பாதுகாப்புக்கும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 காலம் நான் அதனோடு இணைந்து கூட்டணியில் பயணித்தவன் என்கின்ற அடிப்படையில் இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய முயற்சியை அடிப்படையில முதல்ல நான் வரவேற்கிறேயா? ஓ பன்னீர்செல்வம் மேற்கொண்டு வரக்கூடிய அதிமுக உரிமை மீட்பு குழுவுக்கும் இப்போ இந்த 3 பேரும் தொடங்கி இருக்கக்கூடிய அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் என்ன வித்தியாசம்? ஐயா, அது வந்து உரிமை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னை வெளியேற்றிய அந்த முடிவு பிழையானது, தவறானது. எடப்பாடியானுடைய அந்த ஒருதலைச்சலை பட்சமான முடிவை ஏற்க மறுத்து அந்த அண்ணாதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கான உரிமையை நிலைநிறுத்துவதற்கும் எடப்பாடியால் வெளியேற்றியவர்களில் அதிமுகவினுடைய உரிமையை நிலைநிறுத்துவதற்கான உரிமை குழுவை தான் அண்ணன் ஓபிஎஸ் முன்முயற்சி எடுத்தாரு. அவருடைய அந்த முன்முயற்சி பாரிய அளவுல அவரை போல நான் அறிந்த வகையில்
நீதிமன்றங்களிலையும் பல்வேறு போட்டி கூட்டங்களையும் மாநாடுகளை நடத்தி இந்த தேர்தல் வரைக்கும் நின்று எடப்பாடியினுடைய அந்த தனித்த போக்கை கட்டுப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டதுல அண்ணன் ஓபிஎஸ் அவனுடைய அந்த பங்கு பாராட்டத்தக்கதுதான். ஏன்னா நானே அவரை சந்தித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலிருந்து தங்களை, அதாவது ஓபிஎஸ்ஐ வெளியேற்றுகிற சூழ்ச்சி நடக்கிறது, நீங்க வந்து அதை தடுத்து நிறுத்தணும், அப்ப வந்து இரட்டை தலைமை, இவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பொழுதே நான் ஓபிஎஸ்ஐ இந்த நேரத்துல நீங்க முழுமையா அந்த எடப்பாடியினுடைய முடிவுக்கு அல்லது அந்த பொதுக்குழுவினுடைய முடிவுக்கு நீங்க இரையாகிவிடக்கூடாது, அது தொடர்ந்து இந்த தங்களுடைய உரிமைக்காக போராடணும்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் போராடுறாரு, அதனால நம்ம ஓபிஎஸ் அந்த அளவுல நம்ம ஆதரிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒருங்கிணைப்பு குழுங்கிறது வந்து அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பிரிவுகளா இருந்து சின்னம்மா இன்னும் வலிமையா களத்துக்கு வரல. அதே மாதிரி டிடிவி தனித்து ஒரு இயக்கத்தை அமமுக நடத்துறாரு. ஓபிஎஸ் அண்ணனும் இப்ப உரிமை மீட்பு குழுங்கிற ஒரு குழுவோடு பல நிகழ்ச்சிகளை நடத்துறாரு, அதுல ஒரு தேர்தல் முடிவையே எடுத்திருக்காரு. எடப்பாடியும் எடப்பாடியுடைய அணியினரும் இந்த வரலாறு காணாத வீழ்ச்சிக்கு பிறகுமே கூட அவர்களிடமிருந்து ஒரு சாதகமான ஒரு மென்மையான அணுகுமுறை இல்லாம இவ்வளவு காலம் வழக்கமா எப்படி ஓபிஎஸ்ஐ கண்டிப்பார்களோ அல்லது அவதூறு பரப்புவார்களோ அல்லது குறை கூறுவார்களோ அதே குறை கூறலதான் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி முனுசாமி அண்ணன் துணை பொதுச் செயலாளருடைய கருத்து, நேற்று ஜெயக்குமாரனுடைய கருத்து, இங்க வேலு நினைப்பு, எல்லாருமே இவங்க எல்லாரும் இன்னும் அதுல வந்து ஒரு தெளிவு அல்லது ஒரு 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 நல்லெண்ண சமைக்கு எதுவும் காணாம். ஆகவே இப்ப இந்த சூழ்நிலையில நெருக்கடியான சூழ்நிலையிலதையா இந்த இணைப்பு குழு, அதாவது ஒருங்கிணைக்கிற குழுவாக இந்த குழு முயற்சிக்கிறதுல நம்ம வந்து இதுல சந்தேகப்பட வேண்டிய ஒண்ணு இல்லை. இது ஒரு தனி அணியா பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து இந்த நான்கு முனையையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியிலதாக ஈடுபடுறாங்க. இந்த குழுவுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இருக்கும் நினைக்கிறேன். இந்த குழுவின் முயற்சிக்கு கட்டுப்பட்டு எடப்பாடி ஓபிஎஸ் டிடிவி சின்னமா ஒரு நல்ல முடிவு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதை வரவேற்கிறேன். நிச்சயமா எதிர்பார்க்க, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன நடக்குதுங்கிறது பொறுத்து பார்க்கலாம். மிக்க நன்றி திரு தனியரசு இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக நின்று சார் வணக்கம். அதிமுக ஒரு புதிய குழுவாக ஒருங்கிணைப்பு குழு என்கிற பெயர்ல புகழேந்தி ஜே சி டி பிரபாகர் மற்றும் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி ஆகியோர் அமைத்திருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் ஒன்றினேனோ இந்த தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது, தொண்டர்களுக்கு பேரிடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்கிறது இது? இது ஒரு அணின்னு நான் பார்க்கல, ஏதாவது ஏதோ ஒரு புதிய ஒரு சமாதான முயற்சியா தான் நான் பார்க்கிறேன். இது அணின்னு அணி இருக்குன்றதே ஒரு குழப்பம் வருது. சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி, டிடி ஒரு தனி கட்சி தொடங்கியிருக்கா இருந்தா, அப்புறம் அதிமுக எப்படி பிளவுன்னு மீடியாக்கள் போடுவதை வந்து அவர் இன்னைக்கு எடப்பாடி சொல்றாரு ரசிக்கல. மீடியாக்களும் ஊடகங்களும் வந்து திரும்ப திரும்ப அதிமுக பிளவு பிளவுன்னு போடுறீங்க, என்ன பிளவு, நான் பர்சனல் படி நான் கட்சி வளர்ந்துருக்கேன், என் தலைமையில வளர்ந்துருக்குன்றாரு. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை டங் ஸ்லிப்ல சொன்னாரா இல்ல ஒரு உண்மையிலே மனதிலிருந்து வந்த வார்த்தையான்னு தெரியல. தமிழ்நாடு முழுவதும் நான் மட்டுமே பிரச்சாரம் செய்தேன்னு சொல்றாரு, ரொம்ப தவறான ஒரு வாதம். அது அவர் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா இப்போ அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் கட்சிக்கு உழைச்சிருக்காங்க, தேர்தலுக்கு உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் நன்றினு சொல்லிக்கணும். தவிர நான் மட்டும்தான் உழைச்சேன் அதனால்தான் ஓட்டு கம்மியா இருக்கு, திமுகவுக்கு எல்லாரும் உழைச்சாங்க, பாஜக எல்லாரும் உழைச்சாங்கன்னு சொல்ற டோன் சரியான டோன் அல்ல. இல்ல அது டங் ஸ்லிப்பா சொல்லல, அவர் ரொம்ப தெளிவா தான் சொன்னாரு. இல்ல இல்ல அதுதான் சொல்றேன், அது வந்து அது வந்து ஏற்க முடியாத ஒரு வாதமாக இருக்கும்னு சொல்றேன். ஏன்னா அவர் வந்து ஒரு அணி, பெரிய பலமான அணி அமைக்க முடியவில்லை என்ற ஏக்கம் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு முழுதும் நான் மட்டுமே பரப்புரை செய்து கிடைத்த வாக்கு இது, இதை ஒரு சதவீதம் அதிகரிக்கிறது என்பது இது தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் சொல்ல வரேன். என்னோட கருத்தா சொல்றேன், அவரு டங் ஸ்லிப்பா சொன்னாரா இல்ல உண்மையிலே இதுதான் என்னுடைய ஜெயலலிதா மாதிரி தான் நானே நான் மட்டும்தான் பரப்புரை செய்தேன் சொன்னது வந்து ஏற்க முடியாத வாதம். காரணம் இப்ப இந்த நிலையில இப்ப ஒருங்கிணைப்பு குழு இவங்க அமைச்சு எல்லாரும் ஒரு அணியில வரணும்ன்றாங்க. இப்போ சசிகலா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, ஓபிஎஸ் அறிக்கை விட்டாரு, கூப்பா கிருஷ்ணன் போய் தியானம் இருக்க போறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன். அதுலயும் இப்ப ஓபிஎஸ் வந்து நீங்க சேர்த்துக்கிட்டா என்ன கெட்டு போச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இப்ப வந்து அவரால் என்ன பண்ண போறாங்க, அவர் வந்து ஏற்கனவே 2021 நீங்க ஒரு ஒற்றை தலைமைன்ற அடிப்படையில் அவர் கீழே இறக்கிட்டு முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணீங்க. அவர் இருக்கும் போது கிடைத்த வாக்கு கிடைக்காத வாக்கு இதெல்லாம் கணக்கு பார்க்காம பிளவு பிளவு பிளவுன்னு மீடியாக்களில், பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியால வருவதை தடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருப்பதற்கு இந்த மாதிரி ஒரு குரூப் பிரஷர் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
திரு குபேந்திரன், இப்ப நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே தன்னிச்சையா இயல்பா நடக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல தேர்தல் முடிவுகளை ஒட்டிய பின்னணியில் யாரோ இருந்து இயக்குகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இது பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இல்ல, யாரோ இயக்குகிறார்கள் என்பதை விட இப்ப ஜேசிடி பிரபாகரன் வந்து ஓபிஎஸ் அணியிலிருந்து வந்து இங்க இருக்கிறாருன்னா, இது வந்து எடப்பாடிக்கு ஏதோ ஒரு சிக்னல், எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இவங்க தனி அணியா செயல்படுறதுல கேசிபியோ இல்ல ஜேசிடி பிரபாகரனோ போய் என்ன பண்ண முடியும்? எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று எடப்பாடிக்கு தூது விடுகிறார்கள். அதுல குறிப்பா வந்து ஓபிஎஸ்ஸையும் கூட்டிட்டு வந்துடுறோம், உங்களுக்கு வந்து அவர் பெரிய தொல்லை கொடுக்க மாட்டார், ஓபிஎஸ் தயாராக இருக்கிறார், அவர் அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்கலாம் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு ஓபிஎஸ். எனவே டிடிவி அல்லாத சசிகலா அல்லாத ஒரு குழு வெளியே இருக்கிறது, அது ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிறது. அதுல வந்து மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் என்ற மூன்று முக்கிய முகங்கள் இருக்கின்றன, அவ்வளவுதான். அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருப்பதாகவோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் இதை வைத்துக் கொண்டு பிளவு பிளவு என்று பேசுவதை தவிர்ப்பதற்கு ஓபிஎஸ் வந்தாலும் சேர்த்துக் கொள்ளுங்கள், நாங்கெல்லாம் ஒன்னா வரோம் அப்படி அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு முயற்சி, இல்லைன்னா ஒரு கோரிக்கை வைப்பதற்கான முயற்சியை தவிர இவங்க தனி அணியா இயங்கி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எனக்கு தெரிந்து அதிமுக இன்னும் சில மாதங்களில், நான் உடனே நடக்கும்னு நினைக்கல, சில மாதங்களில், ஹலோ சொல்லுங்க திரு குபேந்திரன், சில மாதங்களில் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மூணு மாதமா ஆறு மாதம் விரைவில் இவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எக்ஸப்ட் சசிகலா, எக்ஸப்ட் டிடிவி. மிக்க நன்றி திரு குபேந்திரன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிய ஜேசிடி பிரபாகர் மற்றும் புகழேந்தி, அதே போன்று முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். ஓ அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு குழுவாக தாங்கள் செயல்பட போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.